ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்பில் வந்து கலந்துட்டுருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம், நமஸ்காரம். ஒரு சின்ன விண்ணப்பம், என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் ஒரு யாத்திரையில் இருக்கிறனால, மீட்டிங்கில் இருக்கிறனால கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி வகுப்பும் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருவோம், ஏன்னா எனக்கு 9 மணிக்கு மேலே ஒரு மீட்டிங் இருக்குது. அதனால் உங்களுடைய சத்சங்கத்தில் வந்து கலந்துக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அப்போது இந்த அத்தியாயம் ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தத்தோடைய 8வது அத்தியாயம், பரீட்சித் மகாராஜோடைய கேள்வி. பரீட்சித் மகாராஜோடைய கேள்வி வந்து எல்லாருக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்குது. பரீட்சித் மகாராஜோடைய கேள்வி என்னென்னா, எல்லா பக்தர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் நன்மை தரக்கூடிய பரீட்சித் மகாராஜா, அர்ஜுனர், சௌனகாதி முனிவர்கள், இவங்க எல்லாருடைய கேள்வியும், விதரருடைய கேள்வி, இந்த எல்லா கேள்வியுமே வந்து எல்லாருக்கும் நன்மை தருவது மட்டும் இல்லை, சர்வோபவந்து சுகினகா, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மங்களம் தர்றது மட்டும் இல்லை, எல்லா விதமான குழப்பங்களுக்கும் ஒரு தீர்வு. எல்லா விதமான குழப்பங்கள், படைப்பை பற்றிய குழப்பங்கள், படைப்பு எப்படி, இந்த கிரியேஷன் சிருஷ்டி, சிருஷ்டிப்பு இல்லையா, இந்த கிரியேஷன் எப்படி நடந்தது, படைப்பு எப்படி நடந்தது, இது தானாக வந்துருச்சா, இல்லை படைப்பாளின்னு ஒருத்தர் இருக்கிறாரா, அந்த படைப்பாளி உருவமா அருவமா, படைப்பாளிங்கிற படைப்புன்னு ஒன்று இருக்கு, அப்போ இந்த படைப்புன்னு ஒன்று இருக்கா இருந்தால் படைப்பாளின்னு ஒருத்தர் இருக்கிறாரா, அந்த படைப்பாளி உருவமா அருவமா, அவர் யார், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பல்வேறு கேள்விகள் இன்னைக்கு ஜனக மத்தியில் இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க முறைப்படி இதற்காக பதிலை தேடிட்டு இருக்கிறாங்க. மனக்கற்பனையாளர்கள் கற்பனை செய்து செய்து தேடிட்டு இருக்கிறாங்க. தத்துவவாதிகள் தத்துவம் செஞ்சு பண்ணி பண்ணி விசாரணை பண்ணி தேடுறாங்க. விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி பண்ணி தேடுறாங்க. அப்புறம் ஞானிகள் சாஸ்திரத்தை விசாரணை பண்ணி பண்ணி தேடுறாங்க. இப்படி எல்லாருமே தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த படைப்பு எப்படி நடந்தது, படைப்புக்கு பின்னாடி யார் இருக்கா, அவர் வந்து கடவுள் தானா, இல்லை அவர் ஏதாவது விஞ்ஞானியாக கிரியேட் பண்ணிட்டாரா, இல்லை இது வந்து தானாக திடீர்னு வந்துருச்சா, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள். அப்போது இந்த குழப்பங்களுக்கெல்லாம் வந்து தெளிவான பதில், தெளிவான தீர்வு பாகவதம் கொடுக்கு. அப்போது தூய பக்தருடைய கேள்வி, பகவானை பற்றிய அனைத்து கற்பனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்குமான தீர்வு. கடவுளை பற்றி எக்கச்சக்கமான குழப்பங்கள், பிரச்சனைகள், இதெல்லாம் சமுதாயத்தில் இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்போ பாகவதமே அதற்கு ஒரே தீர்வு. பாகவதம் தான் பகவானை பற்றிய குழப்பத்துக்கெல்லாம் ஒரே தீர்வு. அப்போ பரீட்சித் மகாராஜா மிக அழகாக இந்த அத்தியாயத்தில் கேள்வி கேட்குறார். அதே மாதிரி சுகதேவ கோசாமி ரொம்ப அழகாக பதில் சொல்கிறார். அப்போ முதல்ல இந்த படைப்பினுடைய கர்த்தா, பிரம்மா வந்து சிருஷ்டி கர்த்தா இருந்தாலும் அந்த பிரம்மாவுக்கே ஆதாரமாக பகவான் இருக்கார். இதை வந்து கொஞ்சம் கூடி பொய்யகங்காரம் இல்லாமல் பிரம்மா ஒத்துக்கொள்கிறார். பிரம்மா எப்படி ஒப்புக்கொள்கிறாருன்னா, எல்லாரும் பெரும்பாலும் பார்க்கும்போது பிரம்மா தான் இந்த உலகத்தை படைச்சிருக்கிறாரு. இப்போ எண்ணெய்கசிபு மாதிரி உள்ளவங்க எண்ணெய்கசிபு நினச்சிக்கிட்டாரு, பிரம்மா தான் கடவுள், அவர் தானே படைக்கிறாரு, அவர் தான் எல்லாத்தையும் உருவாக்குறாரு, அதனால் நான் அந்த பிரம்மாவை குறித்து தவம் செய்வேன், நான் ஏன் விஷ்ணு வழிபடணும், விஷ்ணு வந்து என் எதிரி, விஷ்ணு வந்து அசுரங்களை கொள்கிறாரு, அசுரங்களை தண்டிக்கிறாரு, பிரம்மா தான் எப்போவுமே நியூட்ரலாக இருக்கிறாரு, அதனால நான் பிரம்மாவை வழிபடுவேன். ஆனால் இந்த எண்ணெய்கசிபு மாதிரி முட்டாள்களுக்கு தெரியாது பிரம்மா யார், பிரம்மா யார். அப்போ பிரம்மாவுடைய புகழ், பிரம்மாவுடைய சிறப்பு, இந்த 9வது ஸ்லோகத்தில் பிரம்மாவுடைய சிறப்பை பற்றி சொல்லியிருக்கு. அவர் பகவான்லேருந்து வேறானவர் அல்ல. பிரம்மாவுக்கு வந்து பல்வேறு சிறப்புகள் உண்டு, பிரம்மாவுக்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு. ஒன்றுன்னா பார்த்துட்டே வருவோம். ஏன் பிரம்மா வந்து ஒரு சிறப்பு வாய்ந்தவர், ஏன் பிரம்மா வந்து வழிபட தகுந்தவர், ஏன் பிரம்மா வந்து பரமபுருஷனிலிருந்து வேறானவர் அல்ல, அவர் ஒன்றானவரும் அல்ல, அவர் வேறானவரும் அல்ல. பிரம்மா வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோடு ஒன்றானவரும் அல்ல, வேறானவரும் அல்ல. இதுதான் நம்முடைய வைஷ்ணவ தத்துவம், அச்சிந்திய பேதா அபேத தத்துவம், ஒன்றானது அதே சமயத்தில் வேறானது. அப்போ பகவானும் அவர் தூய பக்தர்களும் குணத்தால் ஒன்றானவங்க, அளவால் வேறானவங்க, குணத்தால் ஒன்றானவங்க, அளவால் வேறானவங்க. அப்போ பிரம்மா பகவான்றது முதல் தோன்றிய ஜீவராசி, ஜீவ தத்துவம். பகவான்றது பல்வேறு தத்துவங்கள் வருது, விஷ்ணு தத்துவம்,
ஜீவதத்துவம், நாம தத்துவம், சக்தி தத்துவம், குணத்தத்துவம், இந்த மாதிரி பல்வேறு தத்துவங்கள். அப்போ பிரம்மா பகவான்றது தோன்றிய முதல் ஜீவராசி. பிரம்மா வந்து பகவானுடைய ஜீவதத்துவம். சரி, பிரம்மாவுடைய சிறப்பு என்னென்னது? பிரம்மா வந்து பகவான்றது தோன்றிய முதல் ஜீவராசி, அவர் ஜீவதத்துவம். அதுக்கப்புறம் படைப்புக்கான அறிவு பிரம்மா கொடுத்ததுனால பிரம்மா வந்து பகவானால் சக்தி அளிக்கப்பட்டவர். ரஜோகுணத்துக்கு அதிபராக இருக்கிறதுனால பிரம்மா வந்து குண அவதாரம். அப்புறம் பிரம்மா வந்து பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய பிரதான ஆச்சாரியர். பிரம்மா வந்து ஸ்வயம்பு, பகவான்றது ஸ்வயமாக தோன்றியவர். இந்த ஐந்து விதமான சிறப்பு பிரம்மா கிட்ட வந்து இந்த ஐந்து விதமான சிறப்பு இருக்கு. என்னென்னது? பிரம்மா பகவான்றது ஸ்வயமாக தோன்றியவர், அவர் பகவானுடைய குணத்தத்துவம், அவர் பகவானால் சக்தி அளிக்கப்பட்டவர், அவர் சம்பிரதாயத்தோட ஆச்சாரியர், அவர் முதல் ஜீவராசி, ஜீவத்தத்துவம். திரும்பி ஞாபகப்படுத்திக்குவோம், பிரம்மாவுடைய ஐந்து சிறப்பு. பிரம்மா வந்து பகவான்றது தோன்றிய முதல் ஜீவராசி, ஜீவத்தத்துவம். பகவானால் சக்தி அளிக்கப்பட்டவர், படைப்புக்குண்டான சிருஷ்டிப்பு, படைப்புக்குண்டான சக்தி பகவான் கொடுத்ததுனால பிரம்மா வந்து சத்தியாவேஷ அவதாரம். படைப்பு பண்ணுறதுக்கு ரஜோகுணம் தேவை, பிரம்மா வந்து ரஜோகுணத்துக்கு அதிபர், குணாவதாரம், பகவானுடைய குணாவதாரம். பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தோட ஆச்சாரியர். பிரம்மா இந்த சம்பிரதாயத்தோட ஒரு ஆச்சாரியர், பகவானுடைய தூய பக்தர். தென் பிரம்மா ஸ்வயம்பு, பகவான்றது ஸ்வயமாக தோன்றியவர். இப்படி பல்வேறு சிறப்புகள். அதனால பிரம்மா பகவானுக்கு வேறானவர் அல்ல, ஆதேசத்தில் பகவானுக்கு ஒன்றானவரும் அல்ல. பாஸ்வான்யதாத்மசகலேஷு நிதேஷு ஜேஜா ஸ்ரீயங்கி அபி அபி தத்வ அத்ரஹ பிரம்மா யகேச ஜகதண்ட பிதான கர்த்தா கோவிந்தமாதி புருஷம் தமகம் பிரஜாமி. பிரம்மா யகேச ஜகதண்ட பிதான கர்த்தா. பிரம்மசமீதியில் பிரம்மாவே தன்னுடைய நிலை என்னன்னு சொல்கிறார். பிரம்மசமீதியில் பிரம்மாவே தன்னுடைய பிறப்பை பற்றி சொல்கிறாரு. பிரம்மா யகேச ஜெகதண்ட விதான கர்த்தா. இந்த ஜெகதண்டம், இந்த அண்ட சராசரங்களில் உயிர்வாளிகளை படைக்கக்கூடிய படைப்பாளியாக பிரம்மா இருக்கிறார். இந்த பிரம்மாவுக்கு யார் சக்தி கொடுத்தா? எங்கிருந்து இந்த பிரம்மா வந்தார்? பிரம்மா யார்கிட்டருந்து வந்தார்? கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி, அந்த கோவிந்தனை நான் வணங்குகிறேன். அப்போது பிரம்மாவுக்கு துளி கூட பொய்யகங்காரம் கிடையாது. இப்போ இந்த உலகத்தில் பாருங்கள், நம்ம எதாவது செஞ்சிட்டோம்னா நான் தான் பண்ணேன், என்னால் தான் நடந்தது, நான் இல்லைனா நடக்காது. அந்த கோயில் கட்டினதுக்கு நான் தான் முக்கியமான காரணம், அங்கே நான் தான் முக்கியமான சேவை பண்ணுறேன், நான் இல்லைன்னா அங்கே சேவை பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு பொய் அகங்காரம் வந்துடும். நாங்கள்லாம் நான் தான் கலெக்ஷன் பண்ணி கோயிலை கட்டினேன், நான் தான் இந்த கோயிலை உருவாக்கினேன், நான் தான் அங்கே முக்கியமான சேவை வைக்கிறேன், நான் தான் இங்கே ஆரம்பித்தேன், இந்த மாதிரி பொய் அகங்காரம். அது வந்து சில நேரம் பக்தர்கள் மத்தியிலே வந்துடும், சில நேரம் பௌதிகவாதிகளும் கேட்கவே வேண்டாம். இரண்டை கசிவு மாதிரி உள்ளவங்களுக்கு நானே அனுபவிக்கணும், என்னுடைய முயற்சியில் தான் நடந்தது, நான் தான் செஞ்சேன், இந்த மாதிரி நான் என்ற பொய்யகங்காரம் என்னுடையது என்ற மமகாரம். நான் என்பது என்னுடைய பொய்யகங்காரம், இது என்னுடையது எனக்கு சொந்தமானதுங்கிறது மமகாரம். இந்த மமகாரம் அகங்காரம் துளி கூட பிரம்மா இடத்துல கிடையாது. அப்போ இதே கேள்வி வந்து நாரத முனிவர் பிரம்மாட்ட கேட்குறாரு. ஓ தந்தையே, ஓ ஆச்சாரியனே, ஓ பிரம்மதேவரே, இந்த படைப்பு தொழிலை நீங்கள் எப்படி பண்ணீங்க? நீங்கள் வந்து நீங்களாகவே படைப்பு தொழிலை உண்டு பண்ணிட்டீங்களா, இல்லை படைப்புக்கு தேவையான மூலக்கூறுகளை நீங்கள் தான் உருவாக்குனீங்களா, இல்லை அது முன்னமே இருந்துச்சா, எப்படி இதை நீங்கள் செஞ்சீங்க, நீங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணமா? இப்போ நாமளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? ஆ நான் தான் பண்ணேன். ஆனால் பிரம்மா வந்து நம்மளை வந்து பிரம்மாவோட இடத்துல வச்சு பார்த்தோம்னா நல்லா தெரியும் நமக்கு எவ்வளோ பொய்யகங்காரம் இருக்குன்னு. நான் தான் செஞ்சேன், என்னால் தான் நடந்தது, நான் தான் உயிர்வாளிகளை படைத்தேன். ஆனால் பிரம்மா என்ன சொல்கிறாரு? இல்லை நாரதா, நான் வர்றதுக்கு முன்னாடியே, நான் பகவானிலிருந்து தோன்றுவதற்கு முன்னாடியே படைப்புக்கு தேவையான மூலக்கூறுகள்லாம் இருந்துச்சு. 24 மூலக்கூறுகள், மகத்தத்துவம், ஐந்து பஞ்சபூதங்கள், ஐந்து கர்மேந்திரியங்கள், ஐந்து ஞானேந்திரியங்கள், ஐந்து அறிவு புலனுகள் பொருட்கள், மனம், புத்தி, அகங்காரம், ஜடையர்க்கின் 3 குணங்கள், இதெல்லாம் இருந்தது காலம் எல்லாம். அப்போ என்ன அர்த்தம்? பகவான் தான் சர்வ காரண காரணம். அதுதான் பிரம்மசமிதியில் முதல் ஸ்லோகத்திலே பிரம்மா சொல்கிறாரு, ஈஸ்வரா, ஈஸ்வரனா கட்டுப்படுத்துபவர். நான் கட்டுப்படுத்துவோரும் இல்லை, நான் படைப்பாளியும் இல்லை, கிருஷ்ணர் தான் ஈஸ்வரா, பரம கிருஷ்ணா.
சச்சிதானந்த விக்கிரகா, அவருடைய ரூபம் சச்சித் ஆனந்தம், நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபம், அனாதி ஆதி. அவருக்கு முன்னாடி யாரும் கிடையாது, அவர் தான் ஆரம்பத்திலிருந்தே இருக்கார், கோவிந்தன். அந்த கோவிந்தனே சர்வகாரண காரணம், எல்லா காரணத்துக்கும் மூல காரணம். அந்த கோவிந்தர் தன்னை விஸ்தாரம் செய்திருக்கும் போது அவர்கிட்ட வந்து புருஷாவதாரம், இந்த மூன்று புருஷாவதாரம், யார் ஒருத்தர் வந்து இந்த மூன்று புருஷாவதாரங்களை சரியாக புரிந்து கொள்கிறாங்களோ, சரியாக சரியான இடத்துலேருந்து கேட்குறாங்களோ, அவங்களுக்கு பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துலேருந்து அவங்க விடுபடுவாங்க. ஸோ புருஷாவதாரம் காரண உதகசாயி, அவர் தான் காரணங்களுக்கெல்லாம் காரணம், பகவான் இருந்து தோன்றிய காரண உதகசாயி புருஷாவதாரம். எக்காரணவா ஜலே பஜதிஸ்ம யோகா நித்ரம் அனந்த ஜகதண்ட சரோமகூபா ஆதார சக்தி மவளம் பரம்ஸ்வமூர்த்தி கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. அந்த காரணக்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற காரண உதகசாயி தன்னுடைய உடலிருந்து வரக்கூடிய வேர்வையாலே அப்படி சமுத்திரமாக அதில் சயனம் கொண்டிருக்கிறார் காரண உதகசாயி. எக்காரணவா ஜலே பஜதிஸ்ம யோகா, யோக நித்திரையில் பள்ளி கொண்டிருக்கார். அவருடைய நித்ரா கூட பகவானுடைய தூக்கம் கூட அழகாக இருக்கும். அவர் நம்மள மாதிரி ஜட தமோகுணத்தில் தூங்குறதில்ல, பகவானுக்கு வந்து தூக்கம் தமோகுணத்தினால் வர்றதில்லை, அந்த நித்ரா வந்து யோக நித்ரா, அப்படியே யோகத்தில் சயனம் பண்ணியிருக்க. எக்காரணவா ஜலே பஜதிஸ்ம யோகா நித்ரம் அனந்த ஜகதண்ட சரோம கூபா, எண்ணற்ற அண்டங்கள், எண்ணற்ற அண்டங்கள் வந்து அவர் ரோமகூபத்திலேருந்து, ரோமகூபம்னா இப்படி ஒரு முடியை பிடிச்சிருந்தா ஒரு டாட்டு வருது இல்லையா, அதான் ரோமகூபம். அந்த ரோமகூபத்திலேருந்து எண்ணற்ற அண்டங்கள் வருது பகவானுடைய ரோமகூபத்திலிருந்து. எக்காரணவா ஜலே பஜதிஸ்ம யோகா நித்ரம் அனந்த ஜெகதண்ட சரோமகூபா, ஆதார சக்தி, ஆதார சக்தி அனைத்துக்கும் ஆதாரம், ஆதார சக்தி அவலம்ப பரம்ஸ்வமூர்த்தி கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி, அந்த கோவிந்தனை நான் வணங்குகிறேன். பாருங்க, பிரம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கூடி பொய்யகாரம் இல்லை. பரம புருஷோத்தமனான ஸ்ரீமன் நாராயணன் கோவிந்தன், அந்த காரண உதகசாயி விஷ்ணு தான் அண்ட சராசர்களுக்கும் காரணமாக இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த காரணோதசாயி விஷ்ணு என்ன பண்ணாரு, ஓரொரு அண்டத்துக்குள்ளேயும் நுழையிறார். எஸ் ஜெய்க நிஸ்வசித கால மதாவலம்பிய ஜீவந்தி லோம விலதா ஜக தண்டநாதா விஷ்ணூர் மகாசயஸ்ய கலா விசேஷோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. அண்டாந்தரஸ்து பரமானுச்சயாந்தரஸ்தம், அந்த மகாவிஷ்ணு காரணோதசாயி விஷ்ணு அவர் தான் மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுவுடைய உடல்லிருந்து எண்ணற்ற அண்டங்கள் வருது, எண்ணற்ற பிரம்மாண்டங்கள். அந்த ஒரு பிரம்மாண்டத்தில் ஈரேழு பதினாலு லோகம். சரி, அப்புறம் என்னாச்சு, அந்த ஓரொரு அண்டத்துக்குள்ளேயும் அவர் நுழையிறார். அங்கே நுழைஞ்சு கர்ப்பக்கடலில் கர்ப்போதசாய் விஷ்ணுவாக பள்ளி கொண்டிருக்கார், அதுதான் கர்ப்ப உதகசாய், கர்ப்பக்கடலில் பள்ளி கொண்டிருக்கார். அந்த கர்ப்பக்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற கர்ப்போதசாய் விஷ்ணுவுக்கு ஆதிசேஷன் இருப்பார், பாம்பு பொடிக்கை இருக்கும், பாதத்தில் லட்சுமி தேவி இருப்பார். ஆனால் காரணோதசாய் விஷ்ணுவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதிசேஷனும் இருக்க மாட்டாங்க, அங்கே மகாலட்சுமி, ஏன்னா அவர் தான் எல்லா காரணத்துக்கும் மூல காரணமாக இருந்தார். அவர் எல்லா காரணத்துக்கும் மூல காரணமாக இருந்ததுனால அந்த காரணோதசாய் விஷ்ணுவுக்கு ஆதிசேஷரும் கிடையாது, லக்ஷ்மி தேவியும் கிடையாது. அவர்கிட்ட எண்ணற்ற அண்டங்கள் வருது. ஆனால் அவர் ஒரு அண்டத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே அங்கே கர்ப்பக்கடலில் சயனம் பண்ணியிருக்கிறாரு. அந்த அவர் கர்ப்பக்கடலில் சயனம் பண்ணியிருக்காரு. அந்த கர்ப்பக்கடலில் சயனம் பண்ண கர்ப்போதசாய் விஷ்ணுவுக்கு ஆதிசேஷன் இருப்பார், பாதத்தில் லக்ஷ்மி தேவி இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவருடைய நாபியிலிருந்து தாமரை தண்டு, அந்த தாமரைத்தண்டுக்குள்ளே ஈரேழு பதினாலு லோகம், அந்த தாமரைத்தண்டுக்கு மேலே உள்ள தாமரைப்பு அதில் பிரம்மா உட்காந்துருக்கு. அப்படி ஒரு பிரம்மாண்டத்துக்கும் ஒரு அண்டத்துக்கும் ஒரு பிரம்மா, ஒரு அண்டத்தில் ஒரு தல பிரம்மா, இன்னொரு அண்டத்தில் நாலு தல பிரம்மா, இன்னொரு இடத்துல அஞ்சு தல பிரம்மா, இன்னொரு இடத்துல பத்து தல பிரம்மா, நூறு தல பிரம்மா, ஆயிரம் தல பிரம்மா. இந்த லீலையை வந்து சைதன்ய மகாபிரபு சனாதன கோசாமிகிட்ட சொல்கிறார். வாரணாசியில் காசியில் வச்சு சனாதன கோசாமிக்கு உபதேசம் பண்ணும்போது எப்படி எண்ணற்ற பிரம்மாக்கள் இருக்காங்க, எண்ணற்ற மகாதேவர்கள் இருக்காங்க, இதெல்லாம் காமிச்சு கொடுத்தார். அப்போது அந்த காரணோதசாய் விஷ்ணு அவர் அவர்கிட்டருந்து பிரம்மா தோன்றினார். தென் பிரம்மாவுக்கு படைக்கக்கூடிய நாலேஜ், சிருஷ்டிக்கு சிருஷ்டி பண்ணக்கூடிய நாலேஜ், தேனே பிரம்மகிருதயாதிகவையே முக்கியந்தி அத்சோரேக, அவருடைய இதயத்திலிருந்து கொண்டே படைப்புக்கு தேவையான அறிவு பகவான் கொடுக்குறார். அதுக்கப்புறம் பிரம்மா உயிர்வாளிகளை படைக்கிறாரு. அந்த ஒரு உயிர்வாளி இதயத்துக்குள்ளும் கிருஷ்ணா சீரோசாய் விஷ்ணுவை நுழையிறார். அப்போ முதல்ல காரணோசாய் விஷ்ணு, அதுக்கப்புறம் காரணக்கடலில் பள்ளி கொண்டிருக்கார், அவர்கிட்ட வந்து எண்ணற்ற அண்டசராசங்கள் வருது. அடுத்தது கர்ப்போதசாய் விஷ்ணு அந்த ஒரு ஒரு அண்டத்துக்குள்ளேயும் நுழைஞ்சு அவர் கர்ப்பக்கடலில் சயனம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து பிரம்மா தோன்றாரு.
பிரம்மா உயிர்வாளிகளை சிருஷ்டிக்கும் போது அந்த ஓரொரு உயிர்வாளி இதயத்திலும் அந்தர்யாமியாக பரமாத்மாவாக சிரோஷா விஷ்ணு இருக்கார். இதுதான் சிருஷ்டிப்பினுடைய அற்புதமான விளக்கம் ஸ்ரீமத் பாகவதத்தில். எப்படி கிருஷ்ணா வந்து தன்னை பல்வேறு விதமாக விஸ்தாரம் பண்ணிக்கிறாரு, கிருஷ்ணா வந்து தன்னை பல்வேறு விதமாக விஸ்தாரம் பண்ணிட்டு அவர் இந்த பிரபஞ்சத்தை எப்படியெல்லாம் இது பண்ணுறாரு. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணாரு, கிருஷ்ணா புருஷாவதாரமாக தன்னை விஸ்தாரம் பண்ணிக்கிட்டாலும் இந்த அவதாரங்கள்லாம் வந்து ஒரு ஒன்றுலேருந்து ஒன்று குறைஞ்சதில்லை, ஒரு அவதாரத்துக்கு இன்னொரு அவதாரம் குறைஞ்சதில்லை. ஒரு தீபத்தை கொண்டு இன்னொரு தீபத்தை ஏற்றினாலும் அந்த தீபம் அப்படியே தான் இருக்கும். தீபா சேவகி தசாந்தரம் அப்பிபேத்திய தீபாய தேவதேது சமான தர்மா எக்காப்பு ஏவகி ச விஷ்ணு தயா விபாதி கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. ஸோ பகவான் சச்சிதானந்த ரூபமாக இருக்கிறதுனால இந்த புருஷ அவதாரங்களாகட்டும் பகவானுடைய பல்வேறு அவதாரம் ஒன்றிலிருந்து ஒன்று குறைந்ததல்ல, எல்லாம் நித்தியமானது, அறிவு நிறைந்தது, ஆனந்தமானது. அப்போ கிருஷ்ண பகவானுடைய ஸ்பெஷாலிட்டி என்னது, இந்த புருஷாவதாரத்திலிருந்து அண்டசராசரம் வந்தது, இந்த புருஷாவதாரம் ஒரு ஒரு அண்டத்துக்குள்ளே நுழையிறாரு, இந்த புருஷாவதாரம் எல்லோரு தேத்திலையும் பரமாத்மாவாக இருக்காரு, இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிற கிருஷ்ணர் ஜஸ்ட் ஒரு கிளாஸ் பார்த்தார் அவ்வளோதான். பயாதக்ஷேன பிரகிருதி சுயதே சச்சராச்சரம், ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தான். கிருஷ்ணா வந்து அப்படி ஒரு கிளான்ஸ் பார்க்குறாரு, பிரபஞ்சமே சுத்து இயங்க ஆரம்பிக்குது. இந்த ஜட இயற்கை வந்து தனித்து இயங்காது, இந்த ஜட இயற்கை வந்து தனித்து சுதந்திரமாக இயங்கக்கூடியதல்ல. ஜட இயற்கையும் சரி ஜீவாத்மாவும் சரி ரெண்டு பேரும் ஜட இயற்கையும் தனித்து சுதந்திரமாக இயங்கக்கூடியதல்ல இந்த மெட்டீரியல் வேர்ல்டு. ஏன்னா இது கிருஷ்ணாவுடைய சக்தி, மாயா சக்தி கிருஷ்ணாவுடைய சக்தி. அப்போது இந்த ஜட இயற்கையும் தனித்து சுதந்திரமாக செயல்படக்கூடியதல்ல, இந்த ஜட இயற்கை காட்டிலும் உயர்ந்தவன் ஜீவாத்மா அவனும் தனித்து சுதந்திரமாக செயல்படக்கூடியவர்கள். அப் டு பிரம்மா எடுத்துக்கிட்டால் கூட, பிரம்மா கூட தனித்து சுதந்திரமாக செயல்படக்கூடியவர் அல்ல, பகவான் தான் அதை செய்விக்கிறார். பகவான் செய்விக்கிறார், பிரம்மா செய்கிறார். நிமித்த மாத்திரம் பவசவ்ய சாட்சின், அவர் வந்து ஒரு கருவியாக மட்டும்தான் இருக்கார். ஸோ பிரம்மா வந்து வெறும் கருவியாக தான் இருக்கார். அதனால் பிரம்மா ஒரு தூய பக்தராக இருக்கிறனால அவருக்கு துளி கூட அகங்காரம் இல்லை. அவர் வந்து தன்னுடைய பொசிஷன் என்ன, தன்னுடைய நிலை என்ன, பகவான் எனக்கு என்ன சேவை கொடுத்துருக்காரு, நான் எதுக்காக பகவான்கிட்ட இருந்து வந்திருக்கேன், நான் எப்படி பகவானை சந்தோஷப்படுத்துறது, அப்படி அது மட்டும்தான் அவருடைய நோக்கமாக இருக்குது. ஸோ இது பிரம்மா நமக்கு கற்றுக் கொடுக்குற அழகான பாடம். பிரம்மா வந்து அவர் வாழ்க்கையில் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, ஒருபோதும் நம் பொய் அகங்காரம் கொள்ளக்கூடாது, வீண் அகந்தையை கொள்ளக்கூடாது, ஆணவம் கொள்ளக்கூடாது. ஏற்கனவே நம்ம நிறைய தடவை படிச்சிருக்கோம் பாகவதத்தில், கடன் வாங்கி வைத்து கொண்ட சிறகுனால் ஒருத்தன் கர்வம் கொள்ளக்கூடாது. சில நேரம் அந்த அழகான உதாரணம் சொல்லுவாங்க ஆச்சாரியர்கள் பக்தர்கள்லாம், என்ன பண்ணிச்சு, காக்கை வந்து மயில்கிட்ட இறையை வாங்கி சொருகிச்சு, மயிலோட இறகை வாங்கி சொருகிட்டு நானும் மயிலும் நடிச்சுக்கிச்சான். அது கடன் வாங்கி சொருகின இறகு, அது உண்மையானதும் இல்லை. என்ன தமிழில் பாட்டு சொல்லுவாங்க இல்லையா, மயில் ஆடுறதை பார்த்து வான்கோழி ஆடித்தான், மயில் தோகை விரித்து ஆடுறதை பார்த்துட்டு வான்கோழியும் தோகை விரித்து ஆடித்தான், அந்த கதை தான். அப்போது பகவானிடம் வந்து கடன் வாங்கி கொண்டு பகவான் கொடுத்த சிறிய மூளை, நான் வந்து பகவானோட ஒரு சிறிய அம்சம், ஜீவாத்மாவே நான் கிருஷ்ணாவுடைய சிறிய அம்சம், இந்த ஜட உலகம் கிருஷ்ணர் படைச்சிருக்காரு, இந்த ஆத்மாவும் கிருஷ்ணாட்டிருந்து வந்திருக்கு, இங்கே அறிவு நாலேஜும் கிருஷ்ணர் கொடுக்குறாரு. ஸோ இது எல்லாமே கிருஷ்ணர்ட்டு நான் கடன் வாங்கிட்டு நான் தான் பண்ணேன், நான் தான் உருவாக்குனேன், என்னால் தான் நடந்துச்சு, இதுதான் பொய் அகங்காரம். இந்த பொய் அகங்காரத்தினால தான் இந்த ஜட உலகத்தில் திரும்ப திரும்ப நம்ம வந்துட்டுருக்கோம். சரி, அப்போ பிரம்மாவுக்கு என்னதுன்னா பொய் அகங்காரம் கிடையாது, பகவான் பிரம்மா பகவானுக்கு போட்டி போடுவதும் கிடையாது. பிரம்மா வந்து தன் நிலையை நன்றாக உணர்ந்திருக்கின்றார். அவர் பகவானோட போட்டி போடுறதில்லை, அவருக்கு பொய் அகங்காரம் கிடையாது, அவர் எப்பவுமே பகவானுடைய கருணையை நம்பியிருக்கார். பிரம்மா எப்போவுமே பகவானுடைய கருணையை நம்பியிருக்கார், பகவான் தான் எனக்கு உதவி செய்யணும், பகவான் தான் நாலேஜ் கொடுக்கணும். நீங்கள் பாருங்க அந்த இரண்யாக்ஷன் இந்த பூமியை கொண்டு போய் கர்ப்ப கடலை வச்ச போது பிரம்மா யோசிக்கிறார் என்ன பண்ணார், தேவர்கள்லாம் வந்து பிரம்மாட்ட பிரார்த்தனை பண்ண, பிரம்மா வந்து நாலு தலையை போட்டு யோசிக்கிறார் என்ன பண்ணுறது. தன் பிரம்மாவுடைய நாசித்துவாரத்துலேருந்து பகவான் வராக அவதாரம் பண்ணுறார், சின்ன பூச்சி மாதிரி வந்தார். பிரம்மாவுக்கே தெரியல, பிரம்மானாலும் யூகிக்க முடியல, இப்படி ஒரு அவதாரம் வரப்போகுது, இப்படி பகவான் ஒரு அவதாரம் எடுக்க போகிறாரு. தன் அப்படி ஜெயிச்சாண்டிக்காக பிரம்மாண்டமான ரூபமாக மாறினார், ஒரு பெரிய பர்வதம் மலை மாதிரி. அப்போ தான் பிரம்மா புரிஞ்சுக்கிறார், இவர் ஒரு இந்த பூச்சி வந்து ஒரு சாதாரணமானதல்ல,
இந்த வராகம், இந்த சுக்கரம், இந்த காட்டுப்பன்றி பகவானுடைய அவதாரம் அப்படின்னு ஜனலோக தபோலோக சத்தியலோக எல்லா லோக வாசிகளும் வேத மந்திரங்களை துதித்து வராகமூர்த்தி பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஸோ சில நேரங்களில் பிரம்மா சிவன் போன்ற தேவர்களால் கூட பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை புரிஞ்சு கொள்ள முடியாது, அது அவ்வளோ எளிதானதல்ல. கிருஷ்ணா சொல்கிறார் இல்லையா 10.2, நமே விது சுரகனா பிரபவம் ந மகர்ஷயக அகம் ஆதிரிகி தேவானா மகர்ஷி நாம் சர்வசக. ஓ அர்ஜுனா, எனது வைபவங்களை மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் அறிய மாட்டார்கள், ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி நான் இருக்கேன். அகம் ஆதிரிகி தேவானா, கிருஷ்ணா தேவாதி தேவர், ஆதி தேவர். அதே தான் அர்ஜுனன் உறுதிப்படுத்துறார். அப்போ பகவத்கீதையில் பகவான் சொல்கிறாரு, பகவானது தூய பக்தர் சொல்கிறார், கிருஷ்ணர் சொல்கிறாரு ஆதி தேவம், அர்ஜுனன் சொல்கிறார் கிருஷ்ணா நீங்கள் தான் அந்த ஆதி தேவர். சர்வ வேதகிருதம் மன்னியேன்வா வசதி கேசவா நகீதே பகவன் பக்தும் நான் விதுர் தேவனதானவா. ஓ பகவானே, உங்களை தேவர்களோ தைத்தியர்களோ தானவர்களோ அறிய மாட்டார்கள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் உண்மையை ஏற்றுக்கிறேன். சர்வ வேத கிருதம் மன்யே என்பாம் வசதி கேசவா. ஓ கேசவனே, நீங்கள் சொல்கிறது அது சத்தம் வந்துட்டே இருக்குது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் முற்றிலும் ஏற்றுக்கொள்கிறேன். சர்வ வேத கிருதம் மன்யே என்பாம் வசதி கேசவா. ஸோ இதுதான் கிருஷ்ணா மேலே வலுவாத நம்பிக்கை அர்ஜுனன். கிருஷ்ணா வந்து பகவத்கீதையை சொன்னோடனே அர்ஜுனன் எஸ், இவருடைய அறியாமை போயிடுச்சு. 10வது அத்தியாயம் வந்தோடனே அர்ஜுனனுக்கு அறியாமல் போயிடுச்சு. ஸோ முதல் அத்தியாயத்தில் குழப்பம் இருந்தது, சந்தேகம் இருந்தது, ஆர்கியூமெண்ட் இருந்தது. 2வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் சீடர் ஆகிட்டார். 9வது அத்தியாயம் அர்ஜுனன் தூய பக்தர் ஆகிட்டார், டிவோட்டி ஆகிட்டார். 10வது அத்தியாயத்தில் எஸ், கிருஷ்ணா வாட் எவர் யூஆர் சேயிங் ஐ அக்ரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் ஏற்றுக்கிறேன். சர்வ வேத கிருதம் மன்யேன் வாம் வசதி கேசவா நகீதே பகவன் பிக்து நா விதுர் தேவன தானவா. உங்களை வந்து தேவர்களோ தானவர்களோ அறிய மாட்டார்கள். அப்போது அர்ஜுனுடைய அடிச்சு ஓட்டி பின்பற்றுனா, அர்ஜுனுடைய அடிச்சு ஓட்டி பின்பற்றுனா, பிரம்மாவுடைய அடிச்சு ஓட்டி பின்பற்றுனா. பிரபுஜி ஸ்டோரிஸ் லாகிங். ஸோ அர்ஜுனுடைய அடிச்சு ஓட்டி பின்பற்றுனா, பிரம்மாவுடைய அடிச்சு ஓட்டி பின்பற்றுனா, நமக்கு ஆரம்பத்தில் சந்தேகம் இருக்கலாம். ஒருவேளை நான் வந்து கிருஷ்ணரை முழுமையாக புரிஞ்சுக்காதனால, கிருஷ்ண உணர்வில் நான் வந்து ஆரம்பத்தில் இருக்கும்போது, இல்லை கிருஷ்ணரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஆரம்பத்தில் பேசின மாதிரி படைப்பை பற்றி எல்லாருக்கும் சந்தேகம் இருக்குது, கேள்வி இருக்குது, குழப்பம் இருக்குது. கிருஷ்ணரை பற்றிய, கடவுளை பற்றிய கேள்விகள் இருக்குது, சந்தேகம் இருக்குது, குழப்பம் இருக்குது. அப்போது அர்ஜுனன் மாதிரி முதல்ல சரணாகதி, ஒரு உண்மையான ஆன்மீக குருவை சரணடையணும். ஸோ ஃபஸ்ட்டு சரண்டர். பிரம்மா கிருஷ்ணரை சரணடைஞ்சார், அர்ஜுனன் கிருஷ்ணரை சரணடைஞ்சார், சௌனகாதி முனிவர்கள் சூத கோசாமி சரணடைஞ்சாங்க, பரிசித்து மகாராஜா சுகதே கோசாமி சரணடைஞ்சார். அப்போ என்ன அர்த்தம்? முதல்ல அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரபூர்வமான ஆச்சாரியர் கிருஷ்ணாட்டிருந்து ஆரம்பித்து முதல்ல அவங்க சரணடையணும். பிரணிப்பாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா, பணிவான சேவை, அடக்கமாக கேள்வி கேட்கணும். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் தன்னை வெளிப்படுத்துவார், ஆச்சாரியர் வந்து பகவானை வெளி. அப்போ கிருஷ்ணர் தன்னை வெளிப்படுத்துறதுக்கும் ஆச்சாரியர் கிருஷ்ணரை வெளிப்படுத்துறதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. பகவான் அர்ஜுனர் சரணடைஞ்சதுக்கும் நாம் ஒரு ஆன்மீக குருவை சரணடைகிறதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. பகவான் தன்னை பற்றி நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்கும் ஒரு ஆச்சாரியன், அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரபூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஒரு ஆச்சாரியன் சொல்லிக் கொடுக்கறதும் எந்த வித்தியாசமும் கிடையாது. சேம், பகவான் என்ன சொல்கிறாரோ அதுதான் பரம்பரா மூலமாக இறங்கி வருது. ஏவம் பரம்பரா பிராப்தம். அப்போது அர்ஜுனன் போல நாமளும் வந்து முதல்ல பகவானுடைய தூய பக்தரை அர்ஜுனன் பகவானை சரணடைஞ்சார், அவர் முன்னாடி கிருஷ்ணர் இருந்தார், நம்ம பகவானுடைய தூய பக்தரை சரணடையணும். மகாஜன எனக்கு அது சம்பந்தா. சரி, அடுத்தது அவர்கிட்டருந்து பணிவாக அடக்கமாக கேட்கணும். அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட வந்து பணிவாக அடக்கமாக கேட்டார். கிருஷ்ணன் கீதாச்சாரியன், அர்ஜுனனுக்கு குருவாக இருந்தார். தென் 10வது அத்தியாயம் வந்தோடனே அர்ஜுனன் வந்து எஸ், சர்வ வேத கிருதம் மன்யே என்பாம் வசதி கேசவ, கிருஷ்ணா ஓ கேசவரே, நீங்கள் சொல்கிறத எல்லாம் நான் உண்மையை ஏற்றுக்கிறேன். அந்த மாதிரி நம்ம முதல்ல ஒரு உண்மையான ஆன்மீக இயக்கம், கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் வந்து இந்த சம்பிரதாயத்தை தேர்ந்தெடுத்து ஆன்மீக குருட்ட கேட்கணும், பணிவாக அடக்கமாக சேவை பண்ணணும். அந்த உபதேச சந்தித்திய ஞானம், அந்த ஞானம் உள்ளே போகும்போது கிருஷ்ணர் நம்ம உள்ள மாறி விடணும். அது சேவை செய்து அந்த ஞானத்தை பணிவாக அடக்கமாக சேவை செய். எந்த பக்தரையும் குற்றம் சொல்லாமல், யாரையும் குறை காணாமல், பணிவாக அடக்கமாக நாம் சேவை செய்யும் பொழுது இந்த ரகசியம் எப்படி பிரம்மாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டதோ, எப்படி அர்ஜுனனுக்கு வெளிப்படுத்தப்பட்டதோ, எப்படி பரிசித் மகாராஜுக்கு வெளிப்படுத்தப்பட்டதோ,
எப்படி சவுனகாதி முனிவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதோ அதே ஞானம், அதே ரகசியம், அதே பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள் பிரபுபார் புஸ்தகம் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்படும். அதனால் ரொம்ப பெரிய பாக்கியம் நம்ம வந்து இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கத்தில் பயிற்சி பண்ணுறது. அனைத்தும் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள் எல்லாம். ஸோ ரொம்ப அற்புதமான லீலை. பகவான் வந்து தன் பக்தனுக்கே தன்னை வெளிப்படுத்துகிறார். பாண்டவர்கள் வந்து பல இடங்களில் போய் இந்த வனவாசத்தின் போது, பாண்டவர்கள் வனவாசத்தின் அப்போ பல இடங்களுக்கு போயிருக்காங்க. அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு மீட்டிங்காக விஜயவாடா பக்கம் வந்திருக்கோம். இந்த விஜயவாடா பக்கம் பானக நரசிம்மர், மங்களகிரின்னு ஒரு அழகான நரசிம்மர் கோயில். இங்கே எவ்வளோ பேர் நீங்கள் போயிருக்கீங்கன்னு தெரியாது, யாராவது போயிருந்தால் கை தூக்குங்க. மங்களகிரி பானக நரசிம்மர், அங்கே பகவான் பானகம் குடிச்சுட்டே இருக்கார். ரொம்ப அழகான க்ஷேத்திரம். இங்கே வந்து பாண்டவர்கள் வனவாசத்தின் போது பகவானை வந்து அவங்க பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செஞ்சுருக்காங்க. எஸ், மலை மேலே வந்து பானக நரசிம்மர் இருக்கார். ஒரு சின்ன மலை, சின்ன குன்று தான். அந்த மலை மேலே பானக நரசிம்மர் இருக்கார். மலை அடிவாரத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார். இந்த லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி பாண்டவர்கள் பிரதிஷ்டை செய்து வழிபாட்டு பண்ண விக்கிரகம். மலை மேல் இருக்கிற நரசிங்கர் வந்து காலங்காலமாக இருக்கார், நான்கு யுகமாக இருக்கிறத இந்த ஸ்தல புராணம் வந்து நான்கு யுகமாக பகவான் இங்கே வாசம் செய்கிறார். பகவான் எரிணியகசிப வதம் பண்ணிட்டு, நரசிம்மமூர்த்தி எரிணியகசிப வதம் பண்ணோடனே மற்ற அசுரங்களுக்கெல்லாம் பயங்கர கோபம் வந்து பகவான்கிட்ட சண்டை போட வராங்க. அப்போ அவங்களெல்லாம் வதம் செஞ்சு இங்கே பகவான் வந்து பயங்கர கோபமாக இருக்கு. அப்போ அவர் கோபத்தை தணிக்கிற வகையில் அவருக்கு பானகத்தை நிவேதனம் செய்கிறாங்க. இங்கே பகவான் எழுந்தில் இருக்கும்போது இங்கே நமுச்சி என்ற ஒரு அசுரனை இங்கே வதம் பண்ணியிருக்காரு நரசிம்மமூர்த்தி. அப்போ அந்த நரசிம்மமூர்த்திக்கு வந்து இங்கே எல்லாம் உஷ்ணமாக இருக்கு. அப்போது அவருக்கு வந்து இந்த உஷ்ணத்தை தணிக்கூடிய வகையில் பானகத்தை நிவேதனம் பண்ணுறாங்க. பாதி பானகத்தை நரசிம்மர் பருகிண்டு மீதியை வந்து பிரசாதமாக கொடுக்குறாரு. எவ்வளோ பானகம் கொடுத்தாலும் நரசிம்மர் மீதி பிரசாதம் கொடுத்துட்டே இருக்காரு. இதில் என்ன ஆச்சரியம்னா, நம்ம வீட்டில் ஒரு சின்ன துளி அளவு சர்க்கரையோ வெள்ளமோ கீழே இனிப்பு சிந்திட்டோம்னா உடனே அங்கே எறும்பு வந்துடும், சின்ன எறும்பு, கட்டை எறும்பு, ஈ எல்லாம் வரும். அங்கே வந்து பானகம் நிவேத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த சர்க்கரை பாகெல்லாம் போட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு பானகம் நிவேத்தனம் பண்ணுறாங்க, பானை பானையாக நிவேத்தனம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு ஈ கொசு, ஒரு ஈ அல்லது பூச்சி எதுவுமே இல்லை. கரப்பாம்பூச்சி, ஈ, கொசு, துளி கூட கிடையாது. இல்லை ஆச்சரியம். பகவானுடைய போகா தயார் பண்ணக்கூடிய இடம், அங்கே பானக பிரசாதம் விநியோகம் பண்ணுற இடம், எந்த இடத்துலையுமே ஈயும் கிடையாது, கொசுவும் கிடையாது, எந்த ஒரு பூச்சிகளும் கிடையாது, அவ்வளோ கிளீனாக இருக்குது, எறும்பு கிடையாது. அப்படியே பகவான் ஆன்னு வாயை திறந்துட்டு இருக்கு. அந்த வாயை திறந்து அந்த வாய்க்குள்ளே பானகத்தை ஊற்றுறாங்க. தென் பானகத்தை பிரசாதமாக கொடுக்குறாங்க. ரொம்ப அழகான ஒரு க்ஷேத்திரம் பானக நரசிங்க சுவாமி. 500 ஆண்டுகளுக்கு முன்பாக சைதன்ய மகாபிரபு தென்னிந்தியா யாத்திரை வந்த பொழுது இங்கே வந்து தரிசனம் செஞ்சுருக்காரு பானக நரசிம்மமூர்த்தியை. கீழே வந்து 1930 பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், சரியான வருஷம் நான் மறந்துட்டேன், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் இந்த வருகை தந்து சைதன்ய மகாபிரபுடைய தாமரை திருவடி இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. மலை அடிவாரத்தில் அந்த மலை, சாரி, மலை ஏறி போகும்போது சின்ன மலை தான், அந்த மலை ஏறி போகும்போது ரைட் ஹேண்ட் சைடு சைதன்ய மகாபிரபுடைய தாமரை பாதம். சைதன்ய மகாபிரபு பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவர் தென்னிந்தியா யாத்திரை வந்து எல்லா மக்களையும் விடுவிக்கிறதுக்காக வந்தார். சைதன்ய மகாபிரபு எங்கெல்லாம் போகிறாரோ, யாரையெல்லாம் சந்திக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து கண்கள் அப்படி கண்ணீர் மல்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, அப்போ பகவானுடைய நாமத்தை கீர்த்தனை பாடிட்டே இருக்கு. அப்போ சைதன்ய மகாபிரபு இந்த பகுதியில் வந்தப்போ இங்கே இருக்கிற எல்லா வைஷ்ணவர்கள் பக்தர்களுக்கெல்லாம் வந்து சைதன்ய மகாபிரபு கிருஷ்ண பிரேமம் கொடுத்து நரசிங்கமூர்த்தியை தரிசனம் செஞ்சு கீர்த்தனம் செஞ்சு நடனமாடி பேரானந்தம் அடைஞ்சார். அதனால் மகாபிரபுடைய கருணையால் இன்றைக்கி பல்வேறு ஸ்தலங்களில் பகவான் நித்தியமாக வாசம் பண்ணிகிட்ருக்கார், அங்கே அருள் பாலிக்கிறார். நம்ம இதயத்திலையும் பரமாத்மாவாக இருக்கார். கர்ப்பக்கடலில் கர்ப்பவசாய விஷ்ணுவை பள்ளி கொண்டிருக்கார். காரணக்கடலிருந்து அவற்று தான் எல்லா பிரபஞ்சம் உருவாகுது. இது எல்லாத்துக்கும் ஆதாரம் கிருஷ்ணராக இருக்கார். அதனால தான் கிருஷ்ண பிரேமம், இந்த மனித வாழ்க்கையின் லட்சியம் வந்து கிருஷ்ண பிரேமம். ஏன்னா எல்லா அவதாரங்களுக்கும் ஆதாரம். ராமாதி மூர்த்தி சுகலா நியமே நதிஸ்தன்னாவதார மகரோத் புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சமவத் பரமத்துமான்யோ. கிருஷ்ணா வந்து ஸ்வயம் பகவான். கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. எல்லா அவதாரம் ஆதாரம். பாகவதத்தில் ஒரு லிஸ்டே கொடுத்துருக்காங்க பகவானுடைய அவதாரம்.
அதை கொடுத்துட்டு கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணரே ஸ்வயம் பகவான். அப்போ சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான்னு பறைசாற்றுகிறார். பாகவதம் அதை தான் பறைசாற்று. பாகவதம் கிருஷ்ணரே ஸ்வயம் பகவான் என்று பறைசாற்றுகின்றது. பாகவதத்தை பிரச்சாரம் செய்த சைதன்ய மகாபிரபு சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணர், அவரே கிருஷ்ணர் முழு முதற்கடவுள் என்று பறைசாற்றுகின்றார். ஆச்சாரியர்மார்கள் கிருஷ்ணரே முழு முதற்கு, பாகவதர்கள் ஆச்சாரியர்மார்கள் கிருஷ்ணரே முழு முதற் கடவுள். பிரம்மா உட்பட எல்லா தேவர்களும் பரம புருஷோத்தமனான பகவான் கிருஷ்ணரை முழு முதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கின்றார். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கா, அது பிரபுபாதருடைய கருணை. ஏன்னா பிரபுபாதர் தான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம், இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் மூலமாக கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமனான முழு முதற் கடவுள். அதில் காம்ப்ரமைஸே கிடையாது, நோ காம்ப்ரமைஸ். இல்லை அது எந்த அவதாரத்தை வழிபட்டாலும் பரவாயில்ல, கிருஷ்ணரை வந்து நீங்கள் நரசிம்மரா வழிபடலாம், ராமரா வழிபடலாம், எப்படி வேணாலும் வழிபடலாம் வழிபடலாம், பட் ஆனால் கிருஷ்ணா தான் பரம புருஷோத்தமனான முழு முதற். இது எல்லா அவதாரங்களுக்கும் அவர் தான் ஆதாரமாக இருக்கார். அவர் மேலே தூய் அன்பு பிரேமம், அதுதான் நம்முடைய லட்சியம். இந்த பிரம்ம மாத்துவ கௌடிய சம்பிரதாயத்துடைய ஒரே நோக்கம் என்னது, கிருஷ்ண பிரேமத்தை வழங்குவது தான். நம்முடைய ஆச்சாரியன்மார்கள் எல்லாருமே அந்த கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. இதுதான் மனித வாழ்க்கையின் குறிக்கோள், கிருஷ்ண பிரேமத்தை அடையணும். எங்கள் பிரம்மா வந்து ரொம்ப உற்சாகமாக அவருடைய பொசிஷன் என்னங்கிறது பார்க்க முடியுது. பரிச்சித் மகாராஜ உற்சாகம் இங்கே பார்க்க முடியுது. சுகதேவ கோசாமியோட உற்சாகம் இங்கே பார்க்க முடியுது. அப்போ பக்தர் சங்கம் வந்து உற்சாகம் தரக்கூடியது, பக்தருடைய கேள்வி உற்சாகம் தரக்கூடியது, பாகவதம் உற்சாகம் தரக்கூடியது, பக்தி தொண்டு உற்சாகம் தரக்கூடியது. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் நம்ம உற்சாகமாக பக்தி தொண்டு செய்யலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கீ, ஸ்ரீல ப்ரபுபாத் கீ.